ஓவியா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நான் வந்து கோழிக்கறி செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ கோழி, 2 தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய் மூண்டு, உள்ளி, கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய், கடுகு. முதல் வந்து கடுகை போடுங்க. கடுகை போட்டு கடுகு வந்து வடிக்கணும். இது வேற வெங்காயத்தையும் மிளகாயையும் போடுங்க. வெங்காயம் பொரிஞ்சு கொண்டிருக்கீங்க. கொஞ்சம் பெருஞ்சீரகம், வெங்காயம் வந்து பொன்னிறமா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா உள்ளியும் கருவேப்பிலையும் போடுவோம். நல்லா பொரிஞ்சு வதங்கி, இப்படி நல்லா பொரிஞ்சு வதங்கி வந்தா அப்புறம் தக்காளி பழத்தை போடும். தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா கிளறி தக்காளி பழத்தை போட்டுட்டு இப்படி கொஞ்சம் மூடி விடணும். மூடி விட்டாத்தான் கொஞ்சம் தக்காளி பழம் நல்லா அவிஞ்சு மசியும். தக்காளி பழம் இப்படி நல்லா மசிஞ்சு வந்தா அப்புறம் கோழியை போடுங்க. கோழியை போட்டு கிளறி விடுங்க. நல்லா உப்பும் இதோட மஞ்சள் தூளும் போடுங்க. மஞ்சள் தூள் போட்டால் தான் கோழி வந்து அந்த வெடுக்கு மணம் வந்து மணக்காது. போட்டுட்டும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி போட்டு நல்லா மூடி விடுங்க. அந்த ரச்சியில் வர தண்ணியிலே நல்லா அவியணும். இப்போ வந்து நான் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். பெரிய கரண்டியாலே ஒரு 2.5 கரண்டி தூள் போடலாம். உரைப்பு விருப்பமானாக்கள் உரை போடலாம். உரைப்பு குறைச்சானாக்கள் குறைச்சும் போடலாம். போட்டுட்டு நல்லா கிளறி போட்டு கிளறி போட்டு இதை வந்து மூடி விடணும். மூடி விட்டால் தான் இந்த தூளின் மணம் வந்து போகும். எல்லாம் முடிக்க விட்டு கொஞ்சம் வச்சி சிறகு தூள் ஒரு கொஞ்சம் சின்ன கரண்டியால் ஒரு 1/2 கரண்டி போட்டு நல்லா கிளறிக்கணும். இப்போ வந்து கோழி வச்சி கறி ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பாருங்க. சுவையான கோழி பிரட்டல் கறி. Like பண்ணுங்க.